மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் என் அருமை தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமா இருக்கீங்களா? இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வசந்தமான நாளாக அமையப்போகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கப் போகிற, எண்ணிய எண்ணங்களெல்லாம் வெற்றி பெறப்போகிற நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அத்துணை நெஞ்சங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பர்களே, நம்முடைய தினபலன்கள் நிகழ்ச்சியிலே மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2020 தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. ஒருவர் மீது ஒருவர் அன்பை செலுத்தும் சகோதர உறவை நிலைநாட்டும் நல்லதொரு நாள் இந்த நாள். அற்புதமான பௌர்ணமி இன்னைக்கு. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே சகலவிதமான முன்னேற்றங்களையும் தரப்போகிறது. இந்த நாளுடைய கிரக நிலைகளை நாம் காண்போமா? மேஷ ராசியிலே சுக்கிர பகவான் அருளாசி வழங்குகிறார். மிதுன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த நாளில் சிம்ம ராசியிலே சந்திர பகவானுடைய அருளாசி அமைகிறது. தனுசு ராசியிலே குரு பகவான், கேது பகவான், செவ்வாய் பகவான் கூடியிருக்கிறார்கள். மகர ராசியிலே சனீஸ்வர பகவானும் வக்கர நிலையிலே புதன் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவானுடைய அருளாசி அமைகிறது. இனி 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் இன்று என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? அன்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் காலை 3:31 வரை மகம் நட்சத்திரத்தில் இருக்கார். பிறகு பூரம் நட்சத்திரத்திலிருந்து அருளாசி வழங்கப் போகிறார். இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். மேஷராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நல்ல நாள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு. காரணம், சந்திர பகவான் இன்னைக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார், பஞ்சமத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமண வைபவத்தை கொடுப்பார். உங்கள் மனதிற்கு பிடித்தார் போல திருமண வாழ்க்கையை அமைத்து தருவார். அவ்வளவு அற்புதமான யோகம் நிறைந்த நாள் இந்த நாள். ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் பண்ணணும். அது மிக மிக முக்கியம். அசுவினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த தலைவலி, கழுத்து வலி, என்ன வகையான உடல்நலக் குறைவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே துர்க்கை வழிபாடு செய்தால் அந்த குறைகள் அகலும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்த சிலருக்கு அலுவலகத்தில் சில இன்னைக்கு தொந்தரவுகள் இருக்கு. ஆபீஸ்க்கு போறதுக்கே பயந்துகிட்டு இருக்கீங்க, தைரியமா போங்க. உங்களுக்கு யார் தொந்தரவு தந்துகிட்டு இருந்தாங்களோ அலுவலகத்திலே அவர்கள் மாறி போவார்கள், இல்லாவிட்டால் மனம் மாறி போவார்கள். ஒன்னும் இடம் மாறணும், இல்லாட்ட மனம் மாறணும். நீங்க தடுமாற வேண்டாம், தைரியமா போயிட்டு வாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். நல்ல வியாபார சூட்சமும் அறிந்து செயல்படுவீர்கள், நல்ல லாபம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக 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 சுகமான நாள், ஆதாயமான நாள், வெற்றிகரமான நாள், மகிழ்ச்சியான நாள். உங்களுடைய கல்வி கனவுகள் எல்லாம் ஈடேறும். என்ன எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எஜுகேஷனை படிக்க முடியும். சிலருக்கு இப்போ வாகனங்களை மாற்றக்கூடிய எண்ணம் வரும். பழைய கார் வச்சுருக்கோம், புதுசாக ஒரு கார் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த வீட்டை மாற்றணும்னு நினைக்கிறவங்க மட்டும், புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவு செய்து ஜோதிட ஆலோசனை பெற்றுவிட்டுத்தான் நீங்கள் புது வீடு வாங்கணும். ரிஷபராசிக்கு அப்படி ஒரு சூழல் இப்போ இருக்கு.
சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார். நல்ல வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவார். கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாள். ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மிருகசீரட நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான எண் நான்கு, வண்ணம் காக்கி வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, கலைகளில் சிறந்தவர்களுக்கு, கலை ஈடுபாடு உடையவர்களுக்கு இது அற்புதமான நாள். உங்களுக்கு நல்ல வீண வாசிக்கை தெரியும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, முன்னேற்றமான தகவல்கள் வரும். பலருக்கு இன்னைக்கு திரைப்படத்தில் பாடுவதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நாள் கிருஷ்ண பரமாத்மா வழிபடணும். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து, உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேழாய், பெருமாளை வழிபடுங்க. ஆபீஸ்ல ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். இன்னைக்கு அலுவலகத்தில் முன்னப்பட இருந்துச்சுன்னா அமைதியா போயிடணும், டீம் லீடரை பகச்சு கிடக்கூடாது. சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் அவசரமா இருப்பாங்க, வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, ஒரு மெடிக்கல் விஷயத்தை சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைப்பீங்க. அவங்க அதை கவனிக்காமல் போயிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க புறக்கணிக்கிறாங்கன்னு உங்க மனசுக்கு தோணும், தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க. உங்களுடைய அன்பு குழந்தைகள் உங்கள் மீது பாசமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அலுவலக தொந்தரவின் காரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் அன்பு காட்டுவார்கள். குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார், அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி. பெண்களுக்கு உடம்புல ஒரு தளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு மிதுனராசி பெண்களுக்கு உடம்புல ஒரு தளர்ச்சி இருக்கு. ஊட்டச்சத்துக்கள் நிறைய எடுத்துக்கிடணும். பொதுவாகவே மிதுனராசி பெண்கள் இப்பொழுது நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கிறார். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ, அதனால நல்ல ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இப்போ காட்டும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதியதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம் உண்டு. உங்களுடைய எதிரிகள் இப்பொழுது விலகுவார்கள். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். நண்பர் ஒருவரால் மிகுந்த அளவில் நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்டமான எண் நான்கு, வண்ணம் காக்கி வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். சந்திர பகவான் இந்த நாள்ல தனஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தன லாபத்தை தருவார். சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி பண்றவங்க அதற்குரிய நல்ல தகவல்களை காண்பீர்கள். இந்த பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையை பகைத்துக் கொள்ள வேண்டாம், சட்டம் ஒழுங்கிற்கு மிகுந்த முக்கியத்துவம் தர வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக நடைபெறப் போகிற நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று, வண்ணம் தேன் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு மிகுந்த அளவிலே நன்மைகள் நடைபெறப் போகிற நல்லதொரு நாள். ராசியில சந்திர பகவான் உலா வருகிறார், கொஞ்சம் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தலை சுற்றல் போன்ற சில தொந்தரவுகள் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப நாளாக பேர குழந்தைகள் இல்லையே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கொஞ்சி மகிழ குழந்தைகள், நல்ல பேர குழந்தைகள் கிடைக்க போறாங்க உங்களுக்கு. குழந்தை பிள்ளை வரம் உங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிசினஸ்ல இருந்த தடைகளெல்லாம் விலகிரும். வீட்டை நல்ல பாதுகாப்பாக வச்சிருங்க. சிலருடைய வீடுகளில் நீங்க திருட்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆகவே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் செய்யும் செயல்களின் மிகுந்த நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபடுகிற போது மிகுந்த கவனமாக ஈடுபடணும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பொழு அதிகமாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த தனலாபம் இருக்கும். நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார்.
எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனின் சாரத்தில் இருக்கார். விபரீத ராஜயோகம் போல் இன்னைக்கு சில தடைகள் வரும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த தடைகளை வெல்லலாம். கட்டிய மனைவியோடு கருத்து மாறுபாடு வரும், அமைதியை அவிட்டு கொடுத்து போகணும். எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் வண்டி வாகனங்களை பழுது நீக்கி இன்னைக்கு பயன்படுத்தணும். அலுவலகத்திலே எதிர்ப்பால் இனத்தவரோடு பழகுகிற போது மிகுந்த கண்ணியத்தை காட்ட வேண்டிய நாள். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ நிலை உயரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் ஆறு வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல நாள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நல்ல நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசியாதிபதி சாரத்தில் இருக்கார். ராசியாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும், வெளிநாடு குறித்த நல்ல தகவல் வரும். இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் உண்டு. இந்த நாளில் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து வண்ணம் மரகத வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் தொட்டது துலங்கும் நல்ல நாளாக அமைகிறது. வேலை வாய்ப்பிலே அற்புதமான முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மை. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த செக்யூரிட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி பண்ணினா இப்போ கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இது மிக மிக பாக்கியமான நாளுங்க உங்களுக்கு. தொலைதூரத்திலிருந்து ஒரு தகவலுக்கு காத்திருக்கீங்க, நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரும். எனக்கு வேலை வாய்ப்பு குறித்த ஒரு நல்ல தகவல் வேணும் காத்துக்கிட்டு இருப்பீங்க, வரும். எதிர்பார்த்த ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல தகவல், ரகசியமான தகவலுக்காக காத்திருக்கீங்க இளைஞர்கள். எதிர்பார்க்கிற தகவல் நல்ல தகவல் அமையும். மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் வெற்றி கிடைக்கும். நெஞ்சக நோய்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு எதை செய்தாலும் இன்னைக்கு பொறுமையா செய்யணும். எட்டாம் இடத்துல சந்திரன், மனசு தப்பு தப்பா திட்டம் போடும். பலர் மேல இன்னைக்கு கோபம் வரும், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நன்மை. ஒரு கோபம் வந்தால் ஒன்று ரெண்டு மூணு முப்பது வரைக்கும் என்னங்க உங்கள் கோபங்கள் போயிடும். அமைதியாக இருங்க, குரு பகவானை வழிபடுங்க. உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அயல் நாட்டு கனவுகள் நனவாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குங்க தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே சிலர் மீது ஒழுங்கின நடவடிக்கைகள் இன்னைக்கு எடுப்பாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. உங்கள் டீம் லீடரை பகிச்சுக்கிடாதீங்க, அமைதியாக போங்க, அது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ எந்த காரணம் கொண்டும் யாராவது உங்களுக்கு அது மறைமுக விஷயத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா கொடுக்குறேன்னு யாராவது சொன்னால் அது எப்படி உண்மை இருக்க முடியும்? தவறு என்று தெரிந்தும் துணை புகாதீர்கள், நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இப்பொழுது உங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு கும்பல் காத்திருக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அது வியாபாரமாக இருக்கட்டும், வெளி உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், எல்லா முயற்சிகளிலும் கவனம் தேவை. தவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனலாபம் நல்லா இருக்கு இன்னைக்கு. சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு.
புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திர பகவான் சாதகமா இருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். இந்த நல்ல வருமானம் பெருகும், எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். ஆனால் பிள்ளைகள் வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்துவீங்க. அவர்கள் முன்னேற்றமே குறியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு தொட்டாச்சி நீங்க செடியை போல இருப்பீங்க. யார்கிட்டையும் பேச பிடிக்காது, பழக பிடிக்காது. உங்களை யாராவது தொட்டு பார்த்தா கூட முகத்தை சுழிச்சுக்கிட்டு போவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பா இருக்க பாருங்க. 6 இடத்துல சந்திர பகவான், கோபம் வருது நிறைய. பகைவர்கள் என்னைக்கு இன்னைக்கு அதிகப்படுத்திடக்கூடாது. நீங்க எல்லா விஷயத்திலையும் பிடிக்கலைன்னா கூட அமைதியா போங்க, இந்த நாள் நல்லா இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பல் வலி வந்து நிவர்த்தியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த பிசினஸ் மேனுக்கெல்லாம் பிசினஸ் சம்பந்தமான கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், பவள வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தினமும் வழங்கி வருகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மிகச்சரியாக நடக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்க. இந்த ராசி பலன்கள் வந்து 10% உங்களுடைய வாழ்க்கையை சொல்லும், மீதி 90% உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அதை பொறுத்து தாங்க பலன்கள் நடக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பாரம்பரிய முறைப்படி நோட்டு புத்தகம் போட்டு ஜாதகம் கணிக்க வேண்டும் என்றாலும், நியூமராலஜி படி பேர் வச்சு தரணும்னாலும், வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைகள் வேண்டுமென்றாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியாக முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.